फ्रेंड्स वेलकम टू जेनेकोस फ्रेंड्स इनकी ताबो स्टाइल पट्टानी मसाला एप्पडी सेयरदुन्नु पाकलाम इंद पट्टानी मसाला पंजाबी स्टाइल ना सेंजिरुक्केन चपाती परोटा नान इदुक्कला रोम्बवे अरुमैया इरुक्कुम नींगा ओरु होटल्ल पोय सापडुर फील वंदु वीट्ल सेंजु सापिडुम्बोदे उंगलुक्कु किडैक्कुम इप्पो वांगा अदु एप्पडी सेयरदुन्नु पाकलाम इंद पट्टानी मसाला सेयरदुक्कु ना 200 ग्राम पट्टानी वंदु ऊर वच्चि ओरु 4-5 विसिल विट्टु वेग वच्चि एडुत्तिरुक्केन कोंजम उप्पु सेर्त्तु वेग वच्चिरुक्केन உங்ககிட்ட ஃப்ரெஷ் பட்டாணி இருந்தாலும் எடுத்துக்கோங்க அல்லது ஃப்ரோசன் பட்டாணி இருந்தால் கூட யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க அதில் பூண்டு வந்து ஒரு 4-5 பல் சேர்த்துக்கோங்க பெரிய பல் பூண்டாக இருந்தால் ஒரு 3 மட்டும் சேர்த்துக்கோங்க ஒரு சின்ன துண்டு இஞ்சி சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இது கூட ஒரு 3 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு காரம் கம்மியாக வேணும்னா ஒரு 2 அல்லது 1 சேர்த்துக்கோங்க இதை வந்து நல்லா அரைச்சிக்கலாம் இப்போ நல்லா அரைச்சாச்சு பாருங்க இந்த மாதிரி கொஞ்சம் கொரகொரப்பா அரைச்சுக்கோங்க இப்போ ஒரு 3 தக்காளியை நல்லா இந்த மாதிரி கட் பண்ணிட்டு தண்ணி சேக்காம வேக வச்சு எடுத்துக்கேன் ஒரு 5-6 நிமிஷத்துல நல்லா வெந்துரும் இது நல்லா ஆற வச்சிட்டு மிக்ஸில போட்டு நல்லா அரைச்சுக்கோங்க இப்போ அரைச்ச இந்த தக்காளி பேஸ்ட் வந்து வேற ஒரு பாத்திரத்துக்கு மாத்திக்கலாம் இப்போ ஒரு பாத்திரம் அடுப்புல வச்சிட்டு ஒரு 2 டேபிள்ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க ஆயில் நல்லா சூடாகட்டும் ஆயில் சூடானதுக்கு 2 பெரிய வெங்காயம் இது கூட சேர்த்துக்கோங்க வெங்காயம் வந்து நல்லா வதங்கட்டும் இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கியிருக்கு இப்போ இது கூட வந்து முந்திரி சேர்த்துக்கலாம் முந்திரி போட்டிங்கன்னா இந்த கிரேவி ரொம்ப சூப்பரா இருக்கும் அதே மாதிரி நல்லா திக்னஸாவும் இருக்கும் முந்திரி சேர்த்துட்டு இது ரெண்டையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க இந்த கிரேவிக்கு ரொம்ப அருமையான டேஸ்ட் கொடுக்கிறது இந்த வெங்காயமும் இந்த முந்திரியும் தான் இப்போ நல்லா வதக்கனதுக்கு அப்புறமா ஆற வச்சு மிக்ஸி ஜார்ல போட்டு தண்ணி எதுவும் சேர்க்காம நல்லா அரைச்சுக்கோங்க இப்போ மிக்ஸி ஜார்ல போட்டாச்சு தண்ணி சேக்காம அரைச்சுக்கலாம் பாருங்க நல்லா ஸ்மூத்தா அந்த பேஸ்ட் வந்து அரைச்சாச்சு இது ஓரமா இருக்கட்டும் இப்போ ஒரு பாத்திரம் அடுப்புல வச்சிட்டு அதுல 2-3 டேபிள்ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க ஒரு பிரியாணி இல சேர்த்துக்கோங்க ஒரு 2 ஏலக்காய் ஒரு சின்ன துண்டு பட்டை 2 கிராம்பு சேர்த்துக்கோங்க இது ஃப்ளேவருக்காக இதெல்லாம் நல்லா பொரிய விட்டதுக்கு அப்புறமா கல்பாசி வந்து கொஞ்சமா சேர்த்துக்கோங்க ஒரு 2 சிட்டிகை அளவுக்கு கூடவே 2 பெரிய வெங்காயம் சின்னதா கட் பண்ணி சேர்த்துக்கலாம் வெங்காயத்தை சேர்த்துட்டு நல்லா வதக்கலாம் நல்லா வதங்கட்டும் பாருங்க நல்லா பொன்னிறமா வதங்கியாச்சு இந்த சமயத்துல நம்ம பச்சை மிளகாய் அந்த இஞ்சி பூண்டுலாம் அரைச்சு வச்சிருந்தீங்களா அதை சேர்த்துக்கலாம் இது சேர்த்துட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சி அந்த பச்சை வாசனை போற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க இப்போ நல்லா வதக்கியாச்சு இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க குழந்தைங்க எல்லாம் காரம் விரும்ப மாட்டாங்கன்னா மிளகாய் தூள் வந்து ரொம்ப கம்மியா சேர்த்துக்கோங்க அல்லது பச்சை மிளகாய் 1 மட்டும் சேர்த்து அரைச்சுக்கோங்க மிளகாய் தூள் பச்சை வாசனை போற அளவுக்கு வதக்கியாச்சு இப்போ நம்ம தக்காளி பேஸ்ட் வந்து அரைச்சு வச்சோம் இல்லீங்களா வேக வச்ச தக்காளி அதை இது கூட சேர்த்துக்கலாம் நல்ல நாட்டு தக்காளியா நல்ல புளிப்பான தக்காளியா இருந்தா 3 சேர்த்துக்கோங்க அல்லது புளிப்புள்ள தக்காளி இருந்தா ஒரு 4 கூட நீங்க சேர்த்துக்கலாம் தக்காளி சேர்த்துட்டு சும்மா லைட்டா வதக்கலாம் ஒரு 30 செகண்ட் இல்ல 25 செகண்ட் வந்து வதக்கி விட்டுக்கோங்க இப்போ நம்ம வேக வச்சிருக்கிற பட்டாணி இது கூட சேர்த்துக்கலாம் நான் வந்து கொஞ்சமா உப்பு போட்டு வேக வச்சிருக்கேன் நல்ல கொலகொலப்பா வேக வைக்க கூடாது ஓரளவுக்கு வெந்தா போதும் இப்போ நல்லா கலக்கி விட்டாச்சு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு செக் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்ததுக்கு அப்புறமா உப்பு புளிப்பு காரம் எல்லாமே வந்து செக் பண்ணிக்கோங்க இப்போ மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் ஏன்னா பட்டாணி வந்து நம்ம ஏற்கனவே வேக வச்சிருக்கோம் அல்லது நீங்க ஃப்ரெஷ் பட்டாணி போட்டிங்கன்னா ஒரு 10 நிமிஷம் கிட்ட நீங்க வேக வச்சுக்கோங்க இப்போ நம்ம வெங்காயம் முந்திரி நல்லா வதக்கி அரைச்சோம் இல்லீங்களா அந்த பேஸ்ட் வந்து இது கூட சேர்த்துக்கலாம் நல்லா சேர்த்துட்டு கிளறி கொடுத்துக்கோங்க பாருங்க நல்லா கலர்ஃபுல்லாக சூப்பராக பட்டாணி மசாலா தயாராகிச்சு ரொம்ப சிம்பிளுங்க இதெல்லாம் நீங்கள் தயார் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா டக்குன்னு ரெடி பண்ணிடலாம் நீங்கள் ஹோட்டலில் போய் சாப்பிட்றீங்களா அதை விடவே உங்களுக்கு டேஸ்ட் வந்து அருமையாக இருக்கும் இப்போ நல்லா கலந்தாச்சு இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்சமாக பெப்பர் தூள் சேர்த்துக்கோங்க ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க பெப்பர் தூள் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா கலந்ததுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா கடைசியாக தான் கரம் மசாலா சேர்க்கணும் கரம் மசாலா சேர்த்ததுக்கப்புறமா கிளறி விட்டுக்கோங்க இப்போ வெந்திய இலை காய்ந்த வெந்திய இலை வந்து சூப்பர் மார்க்கெட்லாம் கிடைக்கும் அது 1 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துகிட்டு நல்லா கைகளில் தேய்ச்சி விட்டு போட்டுக்கோங்க
ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துருக்கேன். இப்போ வெந்தய இலை சர்க்கரை இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். நல்லா கலந்துருங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி இலை தூவிக்கோங்க. சுவையான தாபா ஸ்டைல் பட்டாணி மசாலா தயாராகிடுச்சிங்க. நிறைய நார்த் இந்தியன் டிஷ்ஷஸில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி காய்ஞ்ச வெந்தய இலை சர்க்கரை சேர்த்து செய்வாங்க. சாப்பிட்றதுக்கு ரொம்பவே அருமையாக இருக்கும். ஹோட்டலில் போய் சாப்பிட்டவங்களுக்கு கட்டாயம் இந்த டேஸ்ட் ரொம்ப பிடிக்கும். இப்போ சுவையான இந்த தாபா ஸ்டைல் பட்டாணி மசாலா உங்களுக்கு பிடிச்சதுன்னா இதுக்கு ஒரு லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. பாய்.